பேசியே ஆட்சியை பிடிச்சிடலாம் அப்படிங்கிறது நம்ம இந்தியாவில் தான் அசாத்தியம் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம். காரணம் என்னென்னு உங்களுக்கே தெரியும், தமிழ்நாட்டில் அண்ணா இந்திய லெவலில் வந்து யார் யாரெல்லாம் நல்லா பேசுவாங்க அப்படிங்கிறத நீங்கள் நோட்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். வரலாறுகள் சொல்லுது, இந்தியாவில் பேச தெரிந்த மனிதர்கள் நன்றாக வாழ்ந்து விடுவார்கள் அரசியல்வாதிகள் உட்பட. நம்மக்கிட்ட இருந்து நம்மளை காலனியாதிக்க நாடுகளாக வச்சுருந்த ஒரு நாடு தான் பிரிட்டன். அப்படிப்பட்ட அந்த நாட்டில் இன்றைக்கி எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. புதிதாக பிரதமர் ஒருத்தர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். அதுவும் அவர் எந்த கட்சியை சேர்ந்தவர் அப்படின்னா தொழிலாளர் கட்சியை சேர்ந்தவர். தொழிலாளர்கள் கட்சி அப்படிங்கும் போது ரொம்ப வறுமைக்குரிய கட்சி தான், தொழிலாளர்கள்னால வறுமையாக தானே இருப்பாங்க. அப்போது இந்த நபருடைய பேர் வந்து ஸ்டார்மர். இந்த பேரை கேட்ட உடனே என்னப்பா பேர்லேயே ஸ்டார் இருக்குது, பெரிய ஹீரோவான்னு கேட்டால் நிஜமாகவே பெரிய ஹீரோ தான். உண்மையிலேயே இந்த நபர் வந்து ரொம்ப பள்ளி படிப்பை கூட முடிக்க முடியாத அளவுக்கு தான் இருந்தார். ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் படிச்சுட்டு அதையும் வந்து பார்த்திங்கன்னா டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. அதனால் தன்னுடைய படிப்பையே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு முடித்தார். அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பட்டங்கள்லாம் வாங்கினார், பெரிய பெரிய அரசியல்வாதிகளோட லிங்க் கிடச்சிது. ரெண்டாவது இந்த 90s தொடக்க காலகட்டத்தில் பிரிட்டனுடைய நிலையை ரொம்ப கூர்ந்து கவனிச்சவர் இந்த ஸ்டார்மர். அதற்கு பிறகு கரெக்டாக 2015 தான் அரசியலுக்குள்ளே என்றாகிறார். 2019 இந்த தொழிலாளர் கட்சியில் அப்படியே உள்ளே என்றாகி 2020 டேக் ஓவர் பண்ணிடுறாரு கட்சியை, கட்சிக்கே தலைவராகிறார். அப்போது இவருடைய வளர்ச்சி அப்படிங்கிறதுலையும் சரி, இவருடைய பேச்சுக்களும் அப்படிங்கிறது ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கப்பட்டுச்சு. குறிப்பாக இவர் இந்த தொழிலாளர் கட்சியை 2024 பொறுப்பேற்ற 4 ஜெயிக்க வச்சுருக்காருன்னா இவர் எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நபராக இருப்பான்னு பார்த்துக்கோ. இதுக்கு முன்னாடி போரிஸ் ஜான்சன் இருந்தாங்க, அதுக்கப்புறம் வந்து ஒரு லேடி ஒருத்தவங்க இருந்தாங்க, அவங்க 44 தான் வந்து ரொம்ப குறைவான நாட்கள் தான் பிரதமராகவே போஸ்டிங் வச்சாங்க. ரிஷி சுனக் ஒரு 1.5 வந்து இருந்தார், பசுமாட்டுக்கு தீவனம் கொடுத்துட்டு நான்வெஜ் சாப்பிட்டு இந்த மாதிரியான வேலைகள்லையும் சனாதனவாதி அப்படிங்கிற பேர் எடுத்ததுனாலையும் அவர் தோத்துட்டார் அப்படிங்கிறாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி போரிஸ் ஜான்சன் வந்து செய்திருக்கக்கூடிய செயல் தான் இந்த கன்சர்வேட்டிவ் கட்சியை வந்து பெரிய அளவில் தோல்வி கடலில் ஆழ்த்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி அவர் என்ன செஞ்சுருக்காரு அப்படின்னா, இந்த உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கு இடையில் போர் நடந்ததில்ல, அந்த போர் நடந்துக்கிட்டு இருந்த நேரத்தில் அவங்க ரெண்டு பேரும் கடையில் சமாதானமாகி ரெண்டு பேரும் சைன்லாம் போட போயிட்டாங்க. உக்ரைன் வந்து இனிமேல் நான் வந்து நேட்டோ நாடில் அங்கத்தினராக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சில அக்ரிமெண்ட் அடிப்படையில் ஒதுங்கிக்கலாம் ட்ரை பண்ணிச்சு. துருக்கிட்ட வச்சு அந்த பஞ்சாயத்து வச்சாங்க துருக்கியினுடைய எண்டகன். அப்போது இந்த பஞ்சாயத்து நடந்துக்கிட்டு இருந்தப்போ போரிஸ் ஜான்சன் திடுதுப்புன்னு வந்து ஃபோன் பண்ணி உள்ளே என்ட்ராகிறாரு. உள்ளே என்ட்ராகி வந்து உனக்கு வந்து 100 பாதுகாப்பை நான் கொடுக்குறேன் உக்ரைனுக்கு, அது மட்டும் கிடையாது இங்கிலாந்து வந்து நீ எப்போ உன் மேலே வந்து யார் போர் வித்தாலும் வந்தாலும் சரி நாட்டோ நாடுகள்லாம் வராட்டி கூட இங்கிலாந்து உன் கூட வந்து நிற்கும் அப்படிங்கிற நம்பிக்கையை கொடுத்தார். இதனால் பாவம் பயவுள்ள மறுபடியும் அது போர் பிடிக்க தொடர்ந்துச்சு. இங்கிலாண்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இதனால் என்ன நட்டம் அப்படின்னா, இங்கிலாண்டில் இருக்கக்கூடியவங்க எல்லாம் பிச்சைக்காரங்களாக போனாங்க, அந்த நாட்டில் இருக்கக்கூடியவங்க எல்லாத்துக்கும் வரி வந்து அதிகமாக விதிக்கப்பட்டுச்சு. இதனால் வந்து என்ன ஆச்சு அப்படின்னா, மக்கள் குழந்தை பெற்றுக்கக்கூடிய நேரம் இல்லாமல் அதிக அளவில் உழைக்க ஆரம்பித்தாங்க. ஸோ உழைக்க ஆரம்பித்தாங்க, ஆனால் அவங்களுக்கு வருமானம் வரலை, டேக்ஸு அதிகமாக போச்சு. சாப்பிட்ற சாப்பாடு முத கொண்டு அதிகமான டேக்ஸு. நம்ம இந்தியாவில் எப்படி அதிகமான அளவில் ஜிஎஸ்டி வசூல் பண்ணாங்களோ அதே மாதிரி இங்கிலாண்டில் வந்து அளவுக்கு அதிகமான வரி வசூல் பண்ணாங்க. இந்த காரணங்கள்னால தான் அவங்க தோற்று போனாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுறாங்க. ரெண்டாவது உமாகுமரன் அவர்களுடைய வெற்றி. உமாகுமரனை பற்றி உங்களுக்கே தெரியும், அவங்க ஒரு தமிழச்சி. முதல்வர் MK Stalin கூட உமாகுமரனுக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு தமிழச்சி இங்கிலாண்டில் அமைச்சர் போஸ்டிங் அவருக்கு கொடுக்கப்படலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் பேசு பொருளாக மாதிரி இருக்குது. இந்த உமா தமிழச்சி வந்து பார்த்திங்கன்னா வடக்கு இங்கிலாந்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்காங்க. இவங்க தான் போட்டியிட்ட வேட்பாளரை விட 7,000 அதிகமாக பெற்று வாக்குகளை ஜெயிச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. மொத்தமே அவங்க 4.5 மக்கள் தான், அதில் இந்தியர்களுடைய எண்ணிக்கை அதிகம். ஏன் இந்தியர்கள் இன்னைக்கு தொழிலாளர் கட்சியை பெரிய அளவில் ஆதரிக்கிறாங்க அப்படிங்கிற கேள்வியும் எல்லாருக்குள்ளேயும் இருக்கும். ஏன்னா இங்கிலாண்டில் அதிகமான அளவில் இந்தியர்களுடைய பங்கு அப்படிங்கிறது இருக்குது. ரிஷி சுனக்கை தோக்கடித்ததே வந்து இந்தியர்கள் தான் அப்படிங்கிறாங்க. ரெண்டாவது அதுக்கு பின்னாடி சில காரணங்களும் இருக்குது. இந்த கன்சர்வேட்டிவ் கட்சி மேலே இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய இந்திய மக்களுக்கு நம்பகத்தன்மை இல்லை. விசா ரிலேட்டடான விஷயங்கள், படிப்பு ரிலேட்டடான விஷயங்களில் நம்பகத்தன்மை இல்லை. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய இந்த கன்சர்வேட்டிவ் கட்சி தான். உதாரணமாக ஒரு விஷயம் வந்து சொல்லணும் என்ன அப்படின்னா, இங்கிலாந்து ராணி இருக்காங்கல்ல, அவங்க இந்தியாவுக்கு வரும்போது கூட ரொம்ப சீரும் சிறப்புமாக அவங்களுக்கு வரவேற்பெல்லாம் கொடுத்து ஏன் கமலஹாசனுடைய மருதநாயகம் ஃபங்க்ஷன் கூட அவங்க வந்துட்டு போனாங்க. அந்தளவுக்கு பிரிட்டிஷ் ராணி வந்து நம்ம கூட வந்து ஒரு நெருங்கிய நட்புறவில் தான் இருப்பாங்க.
ஆனால் அந்த ராணியினுடைய செக்ரட்டரி இருக்காங்கல்ல, அவங்க 1999 ஒரு பெரிய பூதாகரமான ஒரு விஷயத்தை பற்றி பேசினார். காஷ்மீர் நம்முடைய பகுதி, இந்த நம்முடைய பகுதியில் இவர் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா பஞ்சாயத்து பண்ணுறதுக்கு பிரிட்டன் தயாராக இருக்குது. அதாவது காஷ்மீருங்கிறது பாகிஸ்தானுடையதா இந்தியாவுடையதா அப்படிங்கிறது இல்லாமல், அவருக்கே ஒரு தெளிவே இல்லாமல் அவர் வாட்டுக்கு என்ன சொல்லிட்டு போயிட்டாருன்னா, ரெண்டு நாடுகளுக்கு இடையில காஷ்மீர் பஞ்சாயத்தை தீர்க்கறதுக்கு நாங்கள் இருக்கோங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லிட்டார். பட் இந்தியா வந்து இதில் ரிலேட்டடாக ரொம்ப காண்டாயிருச்சு. ஏன்னா இந்த பாகிஸ்தானுடைய பகுதி கிடையாது, காஷ்மீர் நம்முடைய பகுதி. அப்போ எங்களுடைய பகுதியை வந்து பஞ்சாயத்து பண்ணுறதுக்கு நீ யார் அப்படிங்கிறது தான் நம்ம வச்சுருந்த முக்கியமான விஷயம். இதனால் வந்து பிரிட்டன் ராணி இந்தியாவுக்கு வந்தப்போ கூட 1999 வந்தப்போ கூட நம்ம பெரிய அளவில் மரியாதை வந்து எப்படி கொடுத்தோம் அப்படின்னா, ஃபார்மாலிட்டிஸ் மட்டும் முடித்தோம், ரொம்ப தடபடலான சிவப்பு கம்பள வரவேற்பெல்லாம் கொடுக்கல. இது இங்கிலாண்டுக்கும் புரிஞ்சுது, அதற்கு பிறகு வந்து கம்முன் ஆகிட்டாங்க. இப்போது இந்த ஸ்டாம்பர் என்ன பண்ணியிருக்காருன்னா அந்த விஷயத்தை கையில் எடுத்திருக்கார். நான் வந்து தேர்தலில் வந்து போட்டியிட வந்தேன் அப்படின்னா இந்தியா வந்து அவங்களுடைய உள்நாட்டு பிரச்சனை காஷ்மீர், அதில் நாங்கள் தலையிடுவதற்கு நாங்கள் வரமாட்டோம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது, தொழிலாளர் கட்சிக்கு இந்தியாவுக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த பஞ்சாயத்தை பூரா முடிச்சு வச்சது ஸ்டாம்பர் தான். ஸோ ஸ்டாம்பர் வந்து இந்த இங்கிலாந்துக்கு இந்தியாவுக்கு இடையில் இருக்கக்கூடிய பிரச்சனையெல்லாம் ரொம்ப சாதாரணமாக ஹேண்டில் பண்ணுவார் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. ஏன்னா அடித்தட்டிலிருந்து வந்திருக்காரு அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லை, உலகத்தில் அதிகமான அளவில் போராட்டங்கள் வந்து இஸ்ரேல் பாலஸ்தீன் மேட்டரில், பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக அதிகமான அளவில் போராட்டங்கள் லண்டனில் நடந்திருக்கு. ரிஷி சுனக் தோத்ததுக்கு காரணமே வந்து இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன் பஞ்சாயத்து தான் அப்படிங்கிறாங்க. ஏன்னா ரிஷி சுனக் வந்து போஸ்டிங்கில் இருந்தப்போ தான் அவருடைய நாடாளுமன்றத்திலேயே அவருடைய பார்லிமெண்ட்லேயே ரெண்டு லேடி வந்து பார்த்திங்கன்னா உணர்ச்சி வசப்பட்டு வந்து பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக பேசினாங்க. அவங்க ரெண்டு பேரையுமே ரிஷி சுனக் வந்து டிஸ்மிஸ் பண்ணார். ஸோ இந்த நிகழ்வுகள்லாம் நடந்தது. ஸோ இதுவும் அவருக்கு அவருடைய நெகட்டிவ் ஃபீட்பேக் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ ரிஷி சுனக் தோத்ததுக்கான காரணம் இஸ்ரேல் மீது கொண்டிருந்த நம்பிக்கை, பாலஸ்தீன மக்கள் மீது அவர் கொண்டிருந்திருக்கக்கூடிய ஒரு காழ்ப்புணர்வு காரணமாக அவர் தோத்துட்டார் அப்படிங்கிறாரு. ஸோ இதெல்லாம் தாண்டி லண்டனில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் அவங்களுடைய வாக்குகள் பெரிய அளவில் பேசு பொருளாக மாறுச்சு. ஸோ அகதிகளாக வந்தவங்க அதிகமான அளவில் பிச்சைக்காரர்களுடைய ஓட்டுகள் எல்லாமே தொழிலாளர்கள் கட்சிக்கு போச்சு. ஸோ உழைக்கக்கூடிய தொழிலாளர்கள் எல்லாருமே லண்டனில் வந்து தான் நினச்சதை செய்ய முடியலை அப்படிங்கிற ஒரு பெரும் கோபம் அவங்களுக்குள்ளே இருந்தது. பொருளாதார ரீதியாகவும் அவங்க பெரிய அளவில் சிரமப்பட்டாங்க. குழந்தை பெற்றுக்க வாய்ப்பு இல்லை அப்படிங்க, அதுக்கே நேரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய லேடிஸ்லாம் புலம்பிய காட்சிகள்லாம் அரங்கிருச்சு. ஸோ இந்த மாதிரியான காரணங்கள்னால ஸோ குழந்தை பிறப்புங்கிறது அதிகப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் ஸ்டாம்பர் வந்து சொல்லியிருந்தார். இன்னும் நிறையா வாக்குறுதிகள் வந்து ஸ்டாம்பர் வந்து கொடுத்துருந்தார் பொருளாதாரத்தை மீட்டெடுக்கிறது ரிலேட்டடாக. ஸோ ரஷ்ய போரில் அவருடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கிற விஷயத்தையும் ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கணும். ஸோ அமெரிக்காவுக்கு ஆதரவாக அவர் செயல்பட போகிறாரா? ரெண்டாவது, ஐரோப்பிய யூனியன்லேருந்து பிரிட்டன் வெளியில் வந்துருச்சு. இப்படிப்பட்ட நிலையில் லண்டனில் சீக்கியர்கள் அதிகமாக இருக்காங்க, நம்முடைய சீக்கியர்கள். இந்த சீக்கியர்களில் 10 வந்து பார்த்திங்கன்னா போட்டியிட்டு ஜெயிச்சிருக்காங்க. ரெண்டாவது, அதிகமான அளவில் இந்தியர்கள் வந்து இந்த எலெக்ஷனில் பங்கெடுத்துக்கிட்டாங்க. அதில் 10 சீக்கியர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் அப்படிங்கிற விஷயம், லேடிஸ் ஜென்ஸ் உட்பட 10 சீக்கியர்கள் பிரிட்டன் நாடாளுமன்றத்தில் போய் உட்கார போகிறாங்க. இப்போ எந்த நாடு நம்மளை அடிமைப்படுத்துச்சோ அதே நாட்டிலேயே அமைச்சரவையில் போய் உட்காடுறாங்க. ஸோ கனடாவில் நடக்கிற பிரச்சனை உங்களுக்கு தெரியும், இந்த காலிஸ்தான் மேட்ரு தனியாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு குரல் கொடுக்குறவங்கலாம் ஒரு பக்கம் இருக்காங்க. அப்போ பிரிட்டனில் சீக்கியர்கள் ஒரு 10 வந்து சீட்டில் போய் உக்காடுறாங்க அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். ஸோ பஞ்சாப்காரங்கள்லாம் உழைக்கிறதுக்கு ரொம்ப பேர் போனவங்க, அப்படிப்பட்டவங்க தொழிலாளர் கட்சியில் தங்களுடைய அங்கத்தினராக மாறி இன்றைக்கி பெரிய அளவில் தன்னுடைய குரலை போய் அங்கே பதிவு செய்வாங்க. ஸோ பஞ்சாப் பற்றியும் இந்தியாவில் இருக்கக்கூடிய விவசாயிகள் பற்றியும் கண்டிப்பாக அவங்க பேசுவாங்க. இதுவும் வந்து மோடிக்கு பெரிய அளவிலான நெருக்கடியை ஏற்படுத்தலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ பிரிட்டனை பொறுத்தளவில் இப்போ நடந்திருக்கக்கூடிய எலெக்ஷன் அப்படிங்கிறது சேஞ்ச் அப்படிங்கிற வார்த்தையை மையப்படுத்தி இது பண்ணியிருக்காங்க, ஜெயிச்சிருக்காங்க தொழிலாளர் கட்சி. மாற்றம் ஒன்றே மாறாதது. ஸோ உங்களுடைய மாற்றம் அப்படிங்கிறது ஒரு குரோத்துக்கான மாற்றமாக இருக்கும், மக்களுடைய வளர்ச்சிக்கான மாற்றமாக இருக்கும் தான் பிரிட்டனுடைய பிரதமராக பொறுப்பேற்கக்கூடிய இந்த ஸ்டாம்பர் அப்படிங்கிற நபர் சொல்லியிருக்கார். அவருக்கு பெரிய அளவிலான வாழ்த்துக்களையும் பிரசாத் சிக்னேச்சர் தெரிவித்துக் கொள்கிறது. என் கையெழுத்து மக்களுக்கான உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.